हलो फ्रेंड्स वेलकम टू नांचल उलगम इनकी वीडियो ऐल मसद कुकूर और आरोग्य सापा रेसीपी तक पाकपो विटमिन सी विटमिन बी थ्री इरुम्बु पोटाशियम नार्चत नरेंजा अवल वो ग्लूटेन फ्री फुटाना कुंदी एप्तान वायु कमी नार्चत नरेंज उ सीक्रम जीर्णम इकानवल सक தேவையான அளவு அவல் எடுத்துக்கங்க அதை ஒரு வாணலில சேர்த்து மிதமான தீயில நரமரமா வறுத்து எடுத்துக்கங்க இன்னைக்கு சிவப்பரிசி அவல் எடுத்துக்கிறேன் நீங்க எதுக்கு வெள்ளை அவல் கூட எடுத்துக்கலாம் பொதுவாக குழந்தைங்களை கூட்டிட்டு டிராவல் பண்ணணும்னு பிளான் பண்ணும்போது அவங்களோட சாப்பாடு தான் நமக்கு முதல் கேள்வியாக வந்து நிற்கும் இது நீங்கள் வறுத்து பவுடர் பண்ணி ஒரு டப்பாவில் போட்டு கையில் வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் டிராவல் பண்ணும்போதும் உங்கள் குழந்தைங்களுக்கு சுலபமாக சாப்பாடு செஞ்சு கொடுத்துக்கலாம் திருப்பப்பட்டால் ஒரு கப் அவளுக்கு கால் கப் பொட்டுக்கடலை நீங்கள் இது கூட சேர்த்துக்கலாம் பொட்டுக்கடலை சேர்த்துனீங்க கண்டிப்பாக இது கூட நீங்கள் ஓமம் சேர்க்கணும் பொட்டுக்கடலையும் ஓமத்தையும் தனியாக வறுத்துக்கங்க அவல் பொடிக்கும் போது கூட சேர்த்து பவுட்ரு பண்ணியாக எடுத்துக்கோங்க அவள் கையில் எடுத்து இப்படி உடச்சி பார்த்தீங்கன்னா உடையணும் இந்தளவுக்கு வறுத்துக்கோங்க இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வரலாம் பவுட்ரு பண்ணதை ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணிக்கலாம் தேவையான அளவு எடுத்து நாம் செஞ்சுக்கலாம் ஃபஸ்ட் டைம் உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் ஒரு கால் டீஸ்பூன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அளவை நாள் பட இன்க்ரீஸ் பண்ணுங்கள் இப்போ நான் ஒரு டேபிள் ஸ்பூன் பொடிச்ச அவல் எடுத்துக்கிறேன் அதுக்கு கூட தேவையான அளவு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன் நீங்கள் நாட்டு சர்க்கரைக்கு பதில் பனங்கற்கண்டோ அல்லது உங்கள் குழந்தைங்களுக்கு இனிப்புக்காக என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதை சேர்த்துக்கலாம் அவலையும் நாட்டு சர்க்கரையும் நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க இது நல்லா கொதிக்க வச்ச தண்ணி ஓரளவு சூடாக இருக்கும்போது கொஞ்சமாக சேர்த்து கட்டி இல்லாமல் ஃபஸ்ட்டு கலந்து கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் தேவையான அளவு சேர்த்துக்கலாம் முதல்ல பார்க்கும்போது கம்மியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஒரு 5 நிமிஷம் இதை ஊற வைங்க அது தண்ணியை உறிஞ்சி அளவில் ஜாஸ்தி ஆகிடும் 1 டேபிள் ஸ்பூன் பொடிச்ச அவளுக்கு நான் கிட்டத்தட்ட 150 ml தண்ணி சேர்த்துருக்கிறேன் இப்போ பார்க்குறதுக்கு தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது இதை ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பார்க்கலாம் சரியான பதத்தில் இருக்கும் ட்ராவல் பண்ணும்போது ஃப்ளாஸ்கில் சுடு தண்ணி மட்டும் போட்டு வச்சுக்கோங்க நீங்கள் எப்போனாலும் இன்ஸ்டண்ட்டாக இதை செஞ்சு கொடுத்துக்கலாம் 5 நிமிஷம் ஆயிடுச்சு அவளும் கட்டி ஆயிடுச்சு தேவைப்பட்டனுக்கே இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து உங்கள் குழந்தைங்களுக்கு தக்கன கன்சிஸ்டன்சியை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க புதுசாக எந்த ஃபுட்டை குழந்தைங்களுக்கு அறிமுகப்படுத்த முன்னாடியும் உங்கள் டாக்டர் கிட்டே ஒரு தடவை கன்சல்ட் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க ட்ராவல் டைம்லேயும் பிஸியான டேஸ்லேயும் சட்டன் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்குற மாதிரி ஒரு சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு வீடியோ பிடிச்சிருந்தோன்னா லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் பிடிக்கலைன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு நாஞ்சலு மேம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்